சோதனையான இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக மூன்று குணங்கள் வேணும்னு சொல்கிறாங்க. சோதனையான இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக மூணு குணங்கள் வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த பண்புகளை நமக்கு தந்தருள்வானா? அருமையானவர்களை, இந்த மூன்று பண்புகளையும் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எந்த சோதனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, நாம் ஒருபோதும் நிம்மதி இழக்க மாட்டோம். எந்த நிலையிலும் நம்மை நாம் விட்டுவிட மாட்டோம். முதலாவது குர்ஆன் சொல்கிறது, நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. வாழ்க்கையில் அவநம்பிக்கைங்கிறது கூடாது. வாழ்க்கையில் அவநம்பிக்கை அப்படிங்கிறது கூடாது. பாசிட்டிவான எண்ணங்கள் தான் வேணும். எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவான எண்ணங்கள் அது கூடாதுன்னு சொல்லுது மார்க்கம். என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். குல்லன் இசைவனா இல்லாமா கத்தபல்லா உலனா, எனக்கு விதிச்சது நடக்கும். குர்ஆன் சொல்கிறது, குல் நாயகமே, இந்த உலகத்திற்கு நீங்களை அறிவித்து விடுங்கள். லை யுசைபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, எனக்கும் என் ரப்பு எதை விதிச்சிருக்கிறானோ அது நடக்கத்தான் செய்யும் என்று சொல்லிவிடுங்கள். வாரல்லாஹி ஃபல் யத்தவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் சோதனையான அந்த வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளம். அவநம்பிக்கை வந்துடுச்சுன்னு வைங்க, என்னத்த வாழ்க்கை, பயம் வந்துடும். அவநம்பிக்கை வந்தால் பயம் சூழ்ந்து விடும். பயம் இருக்குத, பயத்தை பொறுத்த வரையில் நோய் ஒரு பயம்னா, நோயை பற்றி பயப்படுறது அதை விட பயம். நோய் ஒரு பயம், நோய் வந்தால் பயப்படுறார், அந்த பயம் இருக்கிறதே நோயை விட பெரிய நோய். அது பயம் வந்து விடும். அதே போல வாழ்க்கையிலே அவநம்பிக்கை என்பது ஏற்பட்டு விட்டால், அவநம்பிக்கை என்பது ஏற்பட்டு விட்டால் பதற்றம் வந்துவிடும், எந்த காரியத்திலும் குழப்பம் வந்துவிடும். எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனையான உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு முதல் விஷயம் நம்பிக்கை. குர்ஆன் அதை கொண்டுதான் தொடங்குகிறது. ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்னு சொன்னா, நன்னம்பிக்கையாளர்களுக்கு. நம்பிக்கையோடுங்க வாங்க, சந்தேகத்தோடுங்க வரக்கூடாது, அவநம்பிக்கையோடு வரக்கூடாது, எதிர்மறையான சிந்தனையோடு வரக்கூடாது. நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு குர்ஆன் வழிகாட்டு. வாழ்க்கையே நம்பிக்கை தானங்க, வாழ்க்கையே நம்பிக்கை தானே. ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லபடியா இருக்கும்னு சொல்லி இவர் நினைக்கிறார். இவர் கட்டி கொடுத்தா இவர் நல்ல வச்சு என்ன செய்வார், காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறாங்க. இந்த நம்பிக்கை தான் திருமணங்கள் உலகத்தில் நடக்கிறது. உலகத்தில் எந்த காரியமும் சரி, ஒரு ஆள் ஒரு கடை வைக்கிறாரு, அவ்வாறு நடக்கும். நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு என்ன செய்யும், லாபம் வரும், உயர்வு வரும், நம்புறாரு. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு நோய், ஒரு ஆள் மருத்துவத்தை போறாரு, மருத்துவத்தை போனால் குணமாகும், நம்பிக்கை. இவர் நம்மளை குணப்படுத்துவார் நோயாளி நினைக்கிறாரு, அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஒரு ஆள் ஒரு படிப்பு படிக்கிறாரு, இந்த படிப்பு படித்தா என்ன செய்யணுமோ அதுக்கு அடுத்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம் நினைக்கிறார், நம்பிக்கை தான். வாழ்க்கையில் எந்த காரியமானாலும் சரி, உலகமே நம்பிக்கையில் தான். உலகத்தினுடைய எந்த செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். வேலையானாலும் சரி, திருமணமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வியாபாரமானாலும், எந்த காரியமானாலும் உலகத்திலே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செயல்பாடு என்பது. எனவே அவநம்பிக்கை கூடாது, மார்க்கம் சொல்கிறது, அவநம்பிக்கை கூடாது. அதிலேயே மூமின்களை பொறுத்தவரையில் ஆழமான இறை நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை. என் ரப்பு நாடியது தான் நடக்கும், அவ்வளவுதான். இது என்னங்க, அல்லாஹ்வுடைய நாட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவோம் நம்ம, இல்லைன்னா அங்கனே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். ரப்பினுடைய நாட்டம் முடிந்து விட்டது. அந்த காரியத்தை பொறுத்தவரையிலே அதற்கு அடுத்துள்ள வேலை, அதற்கு அடுத்துள்ள சிந்தனை என்பது இல்லை. அருமையானவர்கள், அல்லாஹ் சொன்னான், லா தக்கனத்துவம் ரஹமத்தில்லா, அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இப்படி வருது, இப்படி இருக்குது, நிறையாச ஆகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் நிராசையா இருப்பாங்கன்னு சொல்றேன். நிராசையாகிறது யாரு, அவநம்பிக்கை கொள்வது யார், நெகட்டிவான சிந்தனை யாருக்கு அதிகம் வரும்? அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ, ஈமான் உள்ளவர்களுக்கு அப்படி வராதுங்கிறான். ஈமான் உள்ளவர்களுக்கு அடிப்படையான இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான முதல் அம்சம் நம்பிக்கை. வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் தான். எனவே அந்த நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக நாம் பல நிலைகளில் வெற்றி பெறுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்வு தானே. சௌரியில் சல்லாசலம் இருக்கிறார்கள்,
சவுர் குகையை போய் பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த சவுர் குகை இருக்குத உள்ள படுத்துதான் உள்ள போகணும். ஆனால் உள்ள போய் ஒரு ஆள் கூட நிக்கலாம், பல பேர் கூட உள்ள போய் எழுந்திரிச்சு நிக்கலாம். அந்த குகை வித்தியாசமான குகை. அதனால யாராவது கீழே இருந்து படுத்து பார்த்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், உள்ள இருந்து பார்த்தா இங்கே கால் நடமாட்டம் தெரியும், உள்ள இருந்து பார்த்தா வெளியில கால் நடக்கிறவங்க தெரியும். சித்தீக நாயகம் உள்ள இருந்து பார்க்குறாங்க, தீபத்தை அணைத்து விடுவார்களோ, 100 ஒட்டகை அல்லவா விலை பேசி இருக்கிறார்கள், இவருடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகை, எங்கே இந்த ஜோதியை இந்த தீபத்தை அணைத்து விடுவார்களோ, பயந்தாங்க சித்திக நாயகம் பயந்தாங்க, யதார்த்தமான அவங்களுடைய நிலை. ஆனால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனான்னு சொன்னான், பயப்படாதீங்க சித்தி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எந்த இடத்தில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட கட்டத்தில்! இதுதான் ஈமானுடைய வலிமையின் உச்சம், உச்சத்தின் உச்சம். அதனால எந்த கட்டத்திலேயும் நம்பிக்கை இழந்துடவே கூடாது. முன்னாலே குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் தானே, முன்னாலே நைல் நதி, பின்னாலே ஃபிரௌனுடைய பட்டாளம், கூட்டம் சொன்னது இன்னால் அமுதரக்குள் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான் குர்ஆன் சொல்லுது. இந்த சமூகம் சொன்னது இன்னால் அமுதரக்குள் மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு, இன்னால் அமுதரக்கும் மத்தியிலே போட்டி நடக்கிறது மூசா அலை இஸ்லாமுக்கும் சூனியக்காரர்களுக்கும். சூனியக்காரர்கள் பார்த்தாங்க, ஆகா நம்ம செய்யறதும் சூனியம், இவர் அல்லாஹ்வுடைய நபிங்கிறது விளங்கிக்கிட்டாங்க, எல்லாரும் ஈமான் கொண்டாங்க. உடனே ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் இந்த நேரத்தில் ஈமானை விடவில்லை என்று சொன்னால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன். அவங்க சொன்ன வார்த்தை ஃபக்லிமா அன்தக்கால், எப்பா என்ன செய்வேன், என்ன வேணாலும் செய்துக்க, இன்னமா தக்லி ஹாதிகில் ஹயாத்த துன்யா, நீ எதை செய்தாலும் இந்த உலகத்தில் வேணா கொஞ்சம் கூடுதல் குறை உண்டாக்கலாம், என்னுடைய வெற்றியை தடுத்துட முடியுமா, நிலையான ஆகிரத்தினுடைய வெற்றியை தடுத்துவிட முடியுமான்னு சொல்லி அந்த நேரத்திலும் ஈமான் கொண்ட சில நிமிடங்களிலே நொடிகளிலே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே நம்பிக்கை. எனவே வாழ்க்கையிலே இந்த சோதனை உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 அம்சங்களை, நிறைய இருக்குது, குறிப்பாக இந்த 3 விஷயங்களை சொல்றாங்க. முதலாவது ஆழமான இறை நம்பிக்கை, ரெண்டாவது அல்லாஹ்வுடைய விதியை புரிந்துக்கிறது, எல்லா முயற்சியும் பண்ணணும், எல்லா வேலைகளையும் பார்க்கணும், படிக்கணும், பரிட்சை எழுதணும், அதே போல வேலைக்கான அந்த பணிகளை செய்யணும், அதுக்குண்டான காரியங்களை பூரா செய்யணும், ரப்பிடத்தில் துவா செய்யணும், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய விதி எதுவோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லா முயற்சியும் பண்றோம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இப்படித்தான் அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறான், அதை பொருந்திக்கொள்ளும், அதுதான் மூமின், அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய பண்புன்னு சல்லா செல்லம் சொன்னாங்க, நஸ்குரு அலர் ரஹா ஒனஸ்பிரு அலல் பலா ஒனர்லா பில் கதா, அல்லாஹ் தந்த ஞானத்துக்கு நன்றி செலுத்துவோம், சோதனைகளில் பொறுத்துக்கொள்வோம், அதே போல் அல்லாஹுடைய விதியை, அல்லாஹுடைய விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பொருத்திக்கொள்வோம், என் ரப் எனக்கு இதை நாடி இருக்கிறான், அது ஹைர், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது ஹைர்னு நமக்கு தெரியாது, அதனுடைய ஆழம் என்பது நமக்கு தெரியாது. என் ரப் இதை எனக்கு நாடி இருக்கிறான், அதை பொருந்தி கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்கிறதே நிச்சயமாக வாழ்க்கையிலே மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் கேட்டது கிடைச்சிச்சின்னா சந்தோஷம், கேட்டது கிடைக்கலன்னா ரெட்டிப்பாக சந்தோஷம். இது எனக்கு புதுசாக இருக்குது. நம்ம அல்லாட்ட ஒன்று கேட்டான், எல்லாம் தந்துட்டான், சந்தோஷம். நம்ம கேட்டது கிடைக்கல, ரெட்டிப்பான சந்தோஷம். ஏன்னா முதலாவது என் விருப்பம், ரெண்டாவது என் ரப்பின் விருப்பம். முதலாவது உள்ளது என் விருப்பம், நான் கேட்டேன் தந்துட்டான், ஆனால் நான் கேட்டது தரல, ரப் வேற ஒன்று தந்திருக்கிறான், அல்லது நான் கேட்டதையே தரல என்றால் ரெட்டிப்பான சந்தோஷம். என்னது என் ரப்பின் விருப்பம். சுபஹானல்லாஹ், எவ்வளோ உயர்ந்த வார்த்தை. அதனாலே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்குண்டான இந்த சோதனை உலகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான குணங்களிலே விதியை, அல்லாஹ்வுடைய விதியை, எல்லா முயற்சியும் பண்ணணும், எல்லா முயற்சியும் பண்ண வேண்டும், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், எது அல்லாஹ்வுடைய விதியோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அதே போல 3வதாக சபர். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 90 இடங்களில் சபரை பற்றி சொல்கிறான். ஒல நபுலு வண்ணக்கும், முமின்களை உங்களை நாம் சோதிப்போம், விஷய் மினல் கௌஃப் பயத்தை கொண்டு சோதிப்போம், ஒல் ஜூ வறுமையை கொண்டு சோதிப்போம், பொருளாதார
நஷ்டங்களை கொண்டு சோதிப்போம். சில உயிர்கள் நீங்கள் நினைக்காத நேரத்திலே, நினைக்காத ஆட்கள் தவறிவிடுகிறார்கள், அதை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான் ரப்பினுடைய வார்த்தை, வபஷிரி சாபிரீன், சாபிரீன்களுக்கு பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள். நாயகமே, பொறுமையாளர்களுக்கு 90 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா யோஃபஸ் சாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தஆலா கணக்கில்லாத கூலி, ஒரு அமல்களுக்கெல்லாம் எண்ணி 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 அல்லாஹ் கூலியை கொடுப்பான்னா, சபருக்கு பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுக்காக சபர் செய்துக்கிட்டோன்னு சொன்னா, சபரை பொறுத்தவரையிலே கணக்கில்லாத கூலின்னு குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. கணக்கில்லாத கூலி. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பண்பை நமக்கு கற்றுத்தந்த பெருமக்கள் தரத்து உம்மு சலமான் ஆகிய ரலியல்லாஹு அன்ஹா, மக்காவில் உதாரணம் சொல்லக்கூடிய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை, அதரத்து அபு சலமா உம்மு சலமா ரெண்டு பேருடைய வாழ்க்கை அப்படி வாழ்க்கை. கணவன்னா இப்படி இருக்கணும், மனைவினா இப்படி இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை. தரத்து அபு சலமா இறந்துடுறாங்க, உம்மு சலமாவால் தாங்கிக்கிற முடியலை. அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வ குலுஃபனி ஹைர மின்ஹா, யா அல்லாஹ் இந்த சோதனை விட்டு என்னை நீக்கி சிறந்த ஒரு ஹைரை எனக்கு பகரமாக தான் துவா ஓதணும்னு சொல்லி சோதனையில் வருது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவர் விட கணவரை விட எனக்கு எந்த சிறந்த பகரம் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஓதனாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு பகரத்தை கொடுத்தானா இல்லையா? நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கணவராக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான், அல்லாஹுடைய ரசூலையே கணவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான். வாழ்க்கையிலே சபருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, எனவே உலக வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், இந்த புலம்பல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு சோதனை உலகம் என்ற ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு யதார்த்தமான பார்வையை நாம் நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சோதனையான உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு இறை நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை, அதேபோல் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை, சபர் செய்யக்கூடிய அந்த உள்ளம் என்று வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியை தேர் வேறு எதுவுமே இல்லை என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலையிலும் நிம்மதியாக ஆக்கிறல் புரிவானாக.